தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அதனால் நாம் எந்த பணியையும் துணிவோடு செய்ய துணிச்சல் தருகிறார். புனித பவுல் அடியாருக்கு ஆண்டவர் கூறுகிறார், உன்னோடு நான் இருக்கிறேன், தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தார். இருப்பினும் எவ்வளவு துன்பங்கள் வந்தன, அந்த துன்பங்கள் மத்தியிலும் தளராமல் நற்செய்தியை அறிவித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கூறுவது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், துணிந்து உனது பணியை செய் என்று கூறுகிறார். நாமும் கடவுள் பிரசன்னத்தை நம்முள் பெற்று நமது கடமையை பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான அருளை இந்த திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மலை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நெருங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாண்டவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, திருவசனங்கள் 9-18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் அவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இவ்வார்த்தையை கற்பித்து அங்கே தங்கியிருந்தார்.
கல்லியோ என்பவர் அக்கையா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டி வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபாடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிப்பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்தி விட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தானை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்திலுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெங்கிரியோ நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா பிரிசில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகம் அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாள் பணிய வைத்தார், நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கோரும் யாக்கோபின் பெருமையாகும். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், இக்காலம் முழங்கிடவே உயிரை ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்த நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார், ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பவுல் அடியார் தமது நற்செய்தி அறிவிப்பு பணியில் இரண்டாவது நீண்ட பயணத்தை தொடங்கினார். அப்போது ரோமை ஆட்சிக்கு உட்பட்டிருந்த அக்கேயா மாநிலத்தின் தலைநகராக இருந்த கொரிந்து நகருக்கு வந்தார். அங்கே யூதர்கள் பலர் இருந்தார்கள். பவுலடியார் முதலில் யூதர்களுக்குத்தான் நற்செய்தியை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மெஸ்ஸையா என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு எடுத்து கூறினார். சில யூதர்கள் பிடிவாதமாக இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்க மறுத்தனர். அவர்கள் பவுல் அடியாருக்கு எதிராக சதி செய்தனர். அந்த நேரத்தில் இவர் துணிச்சலோடு பேசுகிறார். கல்லியோ என்ற ஆளுநர் அந்த பகுதியின் பொறுப்பாளராக இருந்தார். அவர் ஓரளவுக்கு நீதிமான், நேர்மையாளன். எனவே அவரிடத்தில் இவரை பற்றி புகார் செய்தார்கள். அந்த மனிதன் இவர்களுடைய வழக்கை கேட்டு இந்த சிக்கல் ஏதாவது ஒரு குற்றத்தை தவறை செய்ததாக இருந்தால் நான் தீர்ப்பு வழங்குவேன், ஆனால் இது உங்களுடைய சட்டத்துக்கு எதிரானதும் கடவுள் வழிபாட்டுக்கு முரணானதுமான சில வார்த்தைகளை பற்றிய சிக்கல், எனவே இதை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள். இதை பற்றி நான் எந்த தீர்ப்பும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர்களை தனது மன்றத்தை விட்டு விரட்டிவிட்டார். அப்பொழுது அவர்கள்
ஜபக்கூட தலைவன் அவரை தாக்கி அவரை அடித்தார்கள். சின்னப்பரையும் அவ்வாறு அவர்கள் தாக்கினார்கள். ஆனால் எதையும் இந்த கல்லியோ ஆளுநர் கண்டு கொள்ளவில்லை. அனாவசியமாக அவர் இதில் தலையிடவில்லை. எனவே அந்த பவுல் அடியான் அந்த நகரத்தில் 18 மாதங்கள் இருந்து அங்கே நற்செய்தியை அறிவித்தார். இதற்கு காரணம் என்ன? ஒரு வயதான பெண்மணி நோயுற்று படுக்கையில் இருந்தார். அவர் படுக்கையில் இருந்த பொழுது திடீரென்று அவருடைய கால் ரெண்டு கால்களும் அசைவற்று நின்றுவிட்டன. அப்பொழுது அவரை கவனித்து கொண்டிருந்த செவிலி பெண் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் அடிக்கடி கோயிலுக்கு சென்றீர்கள், பக்தியாக இருந்தீர்கள், தினமும் திருப்பலை ஒப்பு கொடுத்தீர்கள், ஆனால் இப்பொழுது இப்படி நீங்கள் படுக்கையாகிவிட்டீர்களே, உங்களுக்கு கடவுள் மேல் கோபம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி சொன்னார், என் கால்தானே செயலற்று விட்டது, என்னுடைய கை என் இடுப்புக்கு மேலே எல்லா உறுப்புகளும் நன்றாகத்தானே இருக்கின்றன, கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்கு அவர் மேல் கோபம் இல்லை, எனக்கு அவர் மேலே நம்பிக்கை உண்டு என்று இந்த பெண் கூறினார். அதன் பிறகு சில நாட்கள் பொறுத்து ரெண்டு கைகளும் செயலிழந்து விட்டன. அப்பொழுது இந்த செவிலி பெண் அவரை பார்த்து கேட்கிறார், இப்பொழுது உங்கள் கைகளும் கால்களும் செயலிழந்து விட்டன, இப்போதாவது நீங்கள் கடவுள் மேல் கோபப்படுகிறீர்களா? அவர் கூறினார், இல்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுள் மீது கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஏனென்றால் நான் அழகாக பேசுகிறேன், என் பார்வை தெளிவாக இருக்கிறது, என் கேட்கும் திறன் நன்றாக இருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் தெளிவாக காதில் விழுகிறது, அதனால் நான் கோபப்படவில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று இந்த பெண்மணி சொன்னார். அதன் பிறகு இந்த செவிலி பெண் கேட்கிறார், உங்கள் வாயும் பேச்சு இழந்துவிட்டால், பார்வையும் குன்றி போய்விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, அப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அப்பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்வேன், அப்பொழுதும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நம்புவேன், ஏனென்றால் நீங்கள் இருக்கிறீர்கள், என்னை கவனித்து கொள்ள நீங்கள் இருக்கின்ற போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும், கடவுள் என்னை உங்கள் மூலமாக கவனித்து கொள்ளுகிறார், எனவே கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று இந்த பெண்மணி கூறினார். அதுபோல தான் பவுல் அடியார் என்ன துன்பம், இழப்பு, அடி, சிறைவாசம், படகில் பயணம் செய்யும் போது ஏற்பட்ட விபத்து, மக்களால் எதிர்க்கப்பட்ட போது அனுபவித்த துன்பங்கள் அனைத்தின் மத்தியிலும் அவர் துணிச்சலோடு இருக்கிறார். ஏனென்றால் பவுலடியார் கொரிந்து நகருக்கு வந்தபோது அவர் கடவுள் அவருக்கு தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். ஆனாலும் ஒருவரும் தீங்கிழைக்கவில்லை என்று சொன்னாலும் கடவுள் சொன்ன போதிலும்
அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. சில யூதர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அவர் மேல் புகார் செய்தார்கள், வீணான பழியை சுமத்தினார்கள். ஆனால் அஞ்சவில்லை, அவர் துணிவோடு இந்த பணியை செய்கிறார். ஆண்டவர் இயேசு இதை பற்றி சொல்லும்போது கூறுகிறார், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் போது செத்து பிழைக்கிறாள், எவ்வளவோ வேதனைகளை அனுபவிக்கிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியதை எண்ணி மகிழ்ச்சியால் தன் வேதனைகளை அவர் மறந்து விடுகிறார். அதுபோலதான் கிறிஸ்துவ வாழ்விலே துன்பங்கள்